என் தங்கச்சியை பாருங்களேன், எங்க ஊர் விநாயகர் கோயில்ல பொங்கல் சுண்டல் கோழிகிட்ட எல்லாம் போறாங்கன்னு கேள்விப்பட்டவனே வீட்டுல இருந்த பகிட்டி எல்லாம் தூக்கி கிளம்புறா. எங்க சித்தி அவளை கூப்பிட்ட, ஏய் குடி அசிங்கமா இல்ல, இதெல்லாம் எத்தனை போவாங்க, இதை கொண்டு போயிட்டு ஓரமா வச்சுட்டா குண்டாங்குது பாரு, அது எத்தும்போ அப்படின்றாங்க. ஐயய்யா, இது சுண்டல் வாங்க, இது பொங்கல் வாங்க, இது கேசரிக்கு, இவ்வளவு பாத்திரத்தையும் எத்தனை வந்த பாருங்க. கோயிலாண்ட பாத்துட்டு செம்ம திட்டு அதுக்கப்புறம் எத்தனை வீட்டுல போட்டு ஆளுக்கு ஒரு டப்பா கொண்டு எத்தனை. கோவில்ல பூஜை போட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் சாமியை கும்பிட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி மட்டும் என்ன தெரியுமா வேண்டிட்டு இருந்தா, சாமி எனக்கு கரண்டி பத்தி பத்தியா பொங்கலும் சுண்டலும் வரணும் அப்படின்னு. சாமியை கும்பிட்டு முடிச்சதும் எல்லாருக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பாருங்க என் தங்கச்சி கூடுதல அடிச்சு புடிச்சு எப்படியாச்சும் வாங்கிடுறாங்க, நான் மட்டும் தான் எல்லாமே கொஞ்சமா வாங்கிருக்கேன். என் டீம் பசங்க பாருங்க எல்லாரும் டப்பா கிட்ட ரப்பிட் ஆனுங்க. சரி வீட்டுக்கா போயிட்டு கை கழுவி சாப்பிடலாம் சொல்லிட்டு என் பாப்பா கையில கொடுத்துட்டு தொட்டிக்கா கை கழுவு போனாங்க. திரும்பி பார்த்தா ஆளை கணம், ஏய் என் சுண்டலு பொங்கல் எல்லாத்தையும் தூக்கின்னு ஓடுறா பாத்தீங்களா, ஓடி வந்து புடிங்கிட்டனே, நான் கஷ்டப்பட்டு அம்மன லைன்ல நின்னு வாங்கிட்டு வருவான், இவ வந்து ஓசிலே தும்ப துன்றுவாளா. ஏய் லட்டு வாங்க, லட்டு போ, இது லட்டு வாங்க.